தமிழ்நாடு இயலிசை நாடகமன்ற தலைவர், நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாரிய தலைவர் என்ற இரண்டு பொறுப்புகளை தமிழகத்தினுடைய முதல்வர் அந்த வாய்ப்பை எனக்கு அளித்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது பொறுப்பு என்பதை விட பணி, வேலை. இந்த வேலையை சிறப்பாக செய்வேன் என்ற நம்பிக்கையிலே என்னிடம் அதை கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த வேலையை நான் சிறந்த முறையிலே செய்து அவரிடம் நல்ல பெயர் வாங்குவேன் தமிழக முதல்வரிடம் என்ற நம்பிக்கையை, உறுதியை நான் அளிக்கிறேன். தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம், இது ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால், ஒன்றிய அரசின் மூலம் 1955 சங்கீத நாடக அகாடமி அப்படின்னு உருவாக்கப்பட்டது. அது தமிழ்நாட்டில் வந்து சங்கீத நாடக சங்கம், தமிழ்நாடு சங்கீத நாடக சங்கம் அப்படின்ற பேரில் இயங்கி வந்தது. 1973 தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம்னு அதை மாற்றி அமைத்தார். அதே மாதிரி கலைஞர் ஆட்சியில்தான் இந்த நாட்டுப்புற கலைஞர்களுக்கு நல வாரியம் அமைக்கப்பட்டது. அதற்கு பிறகு 10 காலமாக அந்த வாரியத்தில் வந்து எந்த பணியும் நடைபெறவில்லை. அதில் வந்து அதற்கு முன்னால் கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது 20-22 திட்டங்கள் வந்து அந்த நாட்டுப்புற கலைஞர்களுக்கு அது இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 திட்டங்கள் தான் அது வந்து செயல்படுத்தி வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ அந்த திட்டங்களையெல்லாம் மறுபடியும் கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் நாட்டுப்புற கலைஞர்கள், அதுவும் இல்லாமல் பரதக்கலை இசைக்கலைஞர்கள், நாடக நடிகர்கள், திரைத்துறையைச் சேர்ந்தவர்கள், சின்னத்துறையைச் சேர்ந்தவர்கள், அத்திரை கலைஞர்களுடைய வாழ்வு சிறக்க, வாழ்வாதாரம் சிறந்த முறையிலே இருக்க அரசின் மூலமாக என்னென்ன திட்டங்களை கொண்டு வர முடியுமோ அந்த திட்டங்களையெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீர்கள்னா நாட்டுப்புற கலைஞர்கள் தமிழ்நாட்டிலே 600,000 பேர் இருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க வந்து உறுப்பினராக இருக்கிறது வெறும் 40,000 பேர் தான் இருக்காங்க. அந்த 600,000 பேரும் இந்த உறுப்பினர்களாக அவர்கள் சேர்க்கப்பட வேண்டும். இந்த வாரியத்தின் மூலமாக அவர்களுக்கு அரசினுடைய நல்ல திட்டங்கள்லாம் போய் அதுக்கு சேரணும். அதுதான் கலை. ஒரு நாடு சிறப்பாக இருக்கிறது அப்படின்றத எதை வச்சு சொல்லுவாங்கன்னா, அந்த நாட்டினுடைய கலையினுடைய வளர்ச்சி, அந்த நாட்டினுடைய மொழியினுடைய வளர்ச்சி, இது ரெண்டு தான் ஒரு ஒரு நாட்டினுடைய சிறப்பை வந்து சொல்கிறது. அப்படி பார்த்திங்கன்னா இயல் இசை நாடகம் மூணும் இதில் இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஸ்லாங் இருக்குது, ஒரு வழக்கு சொல் இருக்குது. அந்தந்த மாவட்டம் கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூரில் ஒரு பேச்சு இருக்குது, திருநெல்வேலியில் ஒரு பேச்சு இருக்குது, மதுரையில் ஒரு பேச்சு இருக்குது, சென்னையில் ஒரு பேச்சு இருக்குது. அதே மாதிரி அவர்களுக்குன்னு பல பண்புகள் உண்டு, பாரம்பரியம் உண்டு. அது போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது தான் குறிக்கோளாக இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது நிறைய கலைஞர்கள் சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் வந்து அதை நல்லபடியாக அவங்களுக்கு அந்த திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணும்னா மாவட்ட ஆட்சியரோடு இணைந்து மாவட்ட ஆட்சியர்கள்ட்டெல்லாம் பேசி அந்த கலைஞர்கள் என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை அவங்க வந்து மனுக்கள் பெறுவதற்கோ இதுக்காக கூட வந்து அவங்களுக்கு நேரம் ஒதுக்கி, அதுக்குன்னு வாரத்தில் ஒரு நாள் ஒதுக்கி அவங்கள்ட்ருந்து அந்த மனுக்களை வாங்கணும் அப்படின்ற திட்டங்கள் வச்சுருக்கோம். அதெல்லாமல் வந்து இ சேவை மூலமாக அவர்கள் உடனுக்குடனே அவருடைய பிரச்சனைகளை வந்து அரசிடம் பேசி தீர்வு காண்பதற்கு திட்டங்கள் எல்லாம் செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறோம். இது என்னென்னா, அதாவது பண்புமிக்க பாரம்பரியமிக்க கலை வந்து மருவி வேறு மாதிரி ஒரு நிலைக்கு போயிடுது. இப்போ கரகாட்டம்னா, கரகாட்டம்ன்றது ஒன்று, அது ஒரு பெரிய கலை. கரகம் ஆடுபவர் தலையில் கரகம் வைத்து கரகம் ஆடுவார். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னா, அந்த சினிமா மூலமாக நான் நடித்த படம் தான் கரகாட்டக்காரன் படம். அந்த கரகாட்டக்காரன் படம் வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, கிராமத்து மக்கள் கரகம் வச்சு வர்றவங்களை வந்து, பா நீ ஒரு பாட்டு பாடிக்கிட்டே கரகம் ஆடு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா சினிமாவில் வந்து பாட்டு பாடிக்கிட்டே கரகம் ஆடுற மாதிரி அந்த காட்சி வருது. ஆனால் கரகாட்டம் என்பது வந்து ஆட்டம் மட்டும்தான், அந்த இசைக்கு தகுந்த மாதிரி கரகாட்டம். அந்த மாதிரி மருவி வருகிறதெல்லாம் வந்து திருத்தி பாரம்பரியமிக்க அந்த கலையை பாதுகாக்க வேண்டும். அது ஒன்று, அந்த கலைஞர்களை பாதுகாக்க வேண்டும். இதற்கு தமிழக முதல்வர் எனக்கு கொடுத்துருக்க இந்த இரண்டு பணியையும் நிச்சயமாக சிறப்பாக செய்வேன். அவருடைய ஆலோசனையை கேட்டு மிகச்சிறப்பாக இந்த கலைஞருடைய வாழ்வு சிறக்க நான்
பணி செய்வேன் என்பதை நான் சொல்கிறேன். சார், இந்த அழிவில் இருக்கக்கூடிய இந்த கலைகள் வந்து அரசு விழாக்களில் வந்து அவங்களை முழுமையாக பயன்படுத்தணும், இந்த கலைகள் வந்து வாத்தியங்கள் முழங்கணும், இல்லை அந்த அவர்களை பயன்படுத்தணும் அப்படின்ற கோரிக்கை பல ஆண்டு காலமாக இருக்குது. அரசு நிகழ்வுகள்லையும் அவர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க. அரசு நிகழ்ச்சிகளில் அவங்கள பங்கேற்க வைக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? இப்போ அரசு நிகழ்ச்சிகளில் உண்மையான பாரம்பரியமிக்க நாட்டுப்புற கலைஞர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்ற கருத்தை வைத்திருக்கிறீர்கள். இப்போ அதுக்கு என்னென்னா, இன்றைக்கு அரசில் வந்து பல துறைகள் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு துறையிலும் அந்த துறை சார்ந்த பிரச்சனைகளை, அந்த துறை சார்ந்த திட்டங்களை சொல்வதற்கு, விளம்பரம் செய்வதற்கு கலை தேவைப்படுகிறது. அது இசையாக இருக்கட்டும், நாட்டியமாக இருக்கட்டும், நாடகமாக இருக்கட்டும், ஆடல் பாடல் எதுவாக இருந்தாலும், அதையெல்லாம் அந்தந்த துறை அமைச்சரிடம் கலந்து பேசி இயலிசை நாடகமன்றத்தின் மூலம் தேர்வு செய்யப்பட்ட சிறந்த கலைஞர்களை எங்களோட அனுமதியோடு, எங்களோட உத்தரவாதத்தோடு நான் அந்த துறை அமைச்சர்களுக்கு அனுப்பி வைத்து அந்த நிகழ்ச்சிகளை நடத்துவதன் மூலம் அந்த துறையினுடைய செய்திகள் மக்களுக்கு சுலபமாகவும் சென்றடையும். அதே சமயத்தில் வாழ்வாதாரம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற கலைஞருடைய வாழ்வும் சிறக்கும். ஆக அது நிச்சயமாக செயல்படுத்தப்படும். ஏன் இந்த கேள்வி கேட்டால், சமீபத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய கொரோனா தொற்று கூட விழிப்புணர்வு ஏற்படுத்தும் போது சினிமா நடிகர்களுடைய காட்சிகளையும் வேற மாதிரியான திரைத்துறை சார்ந்த வளர்ச்சி பெற்ற அந்த நிகழ்வுகளை வச்சு தான் விளம்பரங்கள் வந்து செய்யப்பட்டது. இந்த கலைத்துறை சார்ந்து எந்த ஒரு முன்னெடுப்பும் இல்லை, அதை முன்னெடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான முயற்சி? அது மட்டும் இல்லைங்கய்யா, இப்போ 10 வருஷ காலத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்கே தான் எப்பயுமே வந்து வந்து வெளியே போராட்டங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா கிராம கலைஞர்களுக்கு பல பேர்களுக்கு அவங்க வாழ்வாதாரத்தை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த 10 வருட காலத்தில் இப்போ தான் நாங்கள் அதை பார்த்துருக்கோமே, அதை சரி செய்கிறதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க என்ன சார்? அதுதான், இப்போ முதல்வர் அவர்கள், இந்த வாரியம் தனியாக இருந்தது, இயலிசை நாடகமன்ற தலைவர்ன்ற பொறுப்பு தனியாக இருந்தது. இந்த இயலிசை நாடகமன்ற தலைவர் பொறுப்பையும் நாட்டுப்புற கலைஞர்கள் நல வாரியத்தையும் இணைத்து மொத்தமாக கொடுத்துருக்காரு. அப்போ என்னென்னா, சுலபமாக அவர்களுக்கான பிரச்சனைகளை தீர்வு காண வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த 2 பொறுப்புகளையும் அளித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல், இந்த துறை சேர்ந்து, திரைத்துறையாகட்டும், நாடகத்துறையாகட்டும், இசைத்துறையாகட்டும், இது மெல்லிசையாகட்டும், இது கலை சம்பந்தப்பட்ட அத்தனை துறைகளிலும் அத்தனை பிரிவுகளிலும் வந்து நல்ல அனுபவம் உள்ளவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். ஆகவே அவருடன் அவருடைய ஆலோசனையை ஏற்று மிக விரைவாக நீங்கள் சொல்லுகின்ற அந்த அல்லல் பட்டு கொண்டு இருக்கின்ற கலைஞர்களுடைய வாழ்வு சிறக்க நிச்சயமாக மன்றம் தன்னுடைய வேலையை செய்யும். அது மட்டுமல்ல, இப்போ என்னென்னா, 600,000 கலைஞர்கள் இருக்காங்க. ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 600,000 பேர் இருக்காங்க. அதில் 40,000 பேர் தான் இப்போ வந்து உறுப்பினராக இருக்காங்க. வாரியத்தில் வந்து உறுப்பினராக இருக்காங்க. அப்போ அவங்களெல்லாம் வந்து ஒன்று சேர்த்து ஒருங்கிணைத்து அவர்களுக்கு வேலை கொடுக்கணும், அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படணும் அப்படின்றப்ப என்னென்னா, ஏன்னா கூட என்னுடைய நண்பர்கள்லாம் சொன்னாங்க, இப்போ கலைமாமணி விருது கொடுக்குறாங்க. இந்த கலைமாமணி விருது பெரிய நடிகர்கள் வாங்குறாங்க, சிறிய நடிகர்கள் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கலைமாமணி விருது பெற்றவர்கள் இன்றைக்கி வந்து வறுமையிலேயோ இல்லை நலிந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு வந்து இலவசமாக பஸ் பாஸ், ஒரு 2 பேர் போகிறதுக்கு, தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் போகிறதுக்கு இலவசமாக பஸ் பாஸ் வழங்கணும் அப்படின்ற இதை வந்து நிறைய கோரிக்கைகளை நடிகர்கள் கலைஞர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் செய்யணும்னு இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல திட்டங்களை எல்லாம் வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு. அரசு விழாக்களில் நீங்கள் அவங்கள பயன்படுத்தினாலே அவங்களுடைய வளர்ச்சி நிச்சயமாக. அரசு விழாக்களில் நீங்கள் பயன்படுத்தும் போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரைவேட் நிகழ்வுகள்லையும் அவங்களுக்கு வர்றதுக்கான ஒரு சூழலை உருவாக்கும். அரசு விழாக்களில் பங்கெடுக்க, குறிப்பாக முதலமைச்சர் இல்லை அமைச்சர்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்வுகளில் அவர்களை வந்து பங்கேற்க வைக்கிறதுக்கான முயற்சியை எந்த அளவுக்கு எடுப்பீங்க? இல்லை, அது முழுவீச்சாக அரசு சம்பந்தப்பட்ட, அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட அத்தனை துறைகளிலும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய திட்டங்களை கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கக்கூடிய அந்த கலை நிகழ்ச்சி மூலம், நாடகத்தின் மூலம், மெல்லிசையின் மூலம் கொண்டு போய் சேர்க்கணுமா, அதற்கு அத்தனை துறை அமைச்சர்களிடம் பேசி, தமிழக முதல்வரிடம் கலந்து பேசி இந்த கலைஞர்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கணும். இந்த கலைஞர்களுக்கு வேலை கொடுப்பதன் மூலம் அவங்களுக்கு ஊதியம் கிடைப்பது மட்டுமல்ல, அவங்க குடும்பம் வந்து மகிழ்ச்சியோடு இருப்பது மட்டுமல்ல, எந்த செய்தியை நம்ம கொண்டு போய் சேர்க்குறோமோ அந்த செய்தி சுலபமாக போய் சேர்றதுனால அதற்கான பணியை நிச்சயமாக நாங்கள் துரிதமாக செயல்படுத்துவோம். இந்த கலை வந்து இதோட அழிஞ்சு போகக்கூடிய ஒரு விளிம்பில் இருக்கு. இன்னும் இந்த கலைஞர்களை உருவாக்குறதுக்கு என்ன மாதிரியான திட்டங்களை வச்சுருக்கோம்? இப்போ அதுக்கு பயிற்சிகள் பண்ணலாம், பயிற்சி கூடங்கள் நடத்தலாம். இப்போ தனி துறையில் வந்து நிறையா, இப்போ கூத்துப்பட்டறை இருக்குது, அது மாதிரி அரசு சார்ந்த
பயிற்சிகள். இப்போ இசைக்கல்லூரி இருக்குது, இசை பள்ளிகள் இருக்கிறது. அதுபோல் வந்து நாடகத்துக்கு இப்போ இங்கேயே வந்து மன்றத்திலே, ஏலிச நாடமன்றத்திலே வந்து அரங்கங்கள் இருக்கிறது. இந்த அரங்கத்தில் வந்து நிகழ்ச்சிகளை நடத்தணும், புதிய இளைஞர்களை வந்து அதுக்கு உருவாக்கணும். இப்போ புதிய எங்களுடைய செயலாளர் வந்து சோமசுந்தரம் அவர்கள், ஏலிச நாடமன்ற செயலாளர், அவர் வந்து கரகாட்டத்தில் வந்து டாக்டரேட் பெற்றிருக்கிறார். வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் அந்த நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறார். நிறைய மாணவர்களை உருவாக்கியிருக்கிறார். நிறைய மதுரை பல்கலைக்கழகத்திலே வந்து வகுப்பு எடுத்து கொண்டிருக்கிறார். அதுபோல் இளைஞர்களுக்கு வந்து அந்த பாரம்பரிய மிக்க கலைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அது இளைஞர்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அதற்கான திட்டங்களை வந்து பணியாற்றுவோம் சொல்லி. இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.